சாய்ரா, என் அன்பு செல்லமே, மற்றவர்களுக்காக என்னிடம் நீ தினமும் வேண்டிய என்னை சுற்றி இருப்பவர்கள் நன்றாக இருக்க வேண்டும், என்னுடைய குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும், எப்படியெல்லாம் என்னிடம் நீ வேண்டுகிறாய். ஆனால் உனக்காக இங்கு யாரும் வேண்டவில்லை. அப்படி இருக்கும் பொழுது எதற்காக நீ அடுத்தவர்களுக்காக உன்னுடைய நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறாய்? உன்னை பற்றி இங்கு நினைக்க யாருக்கும் நேரமில்லை. ஆனால் உனக்கு மட்டும் மற்றவர்களை நினைத்து வேண்டுவதற்கு நேரம் உள்ளதா? சாய் என்ன இப்படி பேசுகிறார் என்று நினைக்காதே. நானும் பலருடைய வேண்டுதலை பார்த்து விட்டுதான், உன்னுடைய வேண்டுதலை பார்த்து விட்டுதான் இந்த ஒரு பேச்சுக்கே நான் வந்தேன். உன்னுடைய மனதில் எல்லாரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று தோன்றுகிறதா? ஆனால் சிலருக்கு நீ நல்ல நிலைமையிலேயே இருக்கக்கூடாது என்றெல்லாம் சிலர் நினைக்கிறார்கள். தங்கமே, என்னிடமே வந்து அப்படித்தான் வேண்டுகிறார்கள். உனக்கு ஒன்றை சொல்லத்தான் வந்தேன். யாரையும் நீ எளிதில் நம்பாதே. யாருக்காகவும் நீ எளிதில் உதவி செய்து விடாதே. ஏனென்றால் யாருடைய சுயரூபம் எப்பொழுது மாறும் என்று யாருக்கும் தெரியாதா? நீ நம்பும் பொழுது நிறைய ஏமாற்றங்கள் வருகிறதா? அதனால் யாரையும் நம்ப வேண்டாம் என்று சொல்கிறேன். நீ நம்பாத பொழுது யார் உனக்கு ஏமாற்றத்தை தந்தாலும் நாம் தான் நம்பவில்லையே என்று ஒரு வார்த்தையில் உன் மனதை நீ ஆறுதல் குறிக்க முடியும். ஆனால் நீ எல்லாரையும் நம்பும் பொழுது ஏதாவது ஒரு சிறு ஏமாற்றம் வந்தாலே சோர்ந்து போய் நீ அமைதியாகி விடுகிறாய். அதனால் சொல்கிறேன், எப்பேறுபட்ட விஷயங்கள் நடந்தாலும் யாரையும் நம்பாதே. உன்னை நம்ப வைக்கும் அளவுக்கு நிகழ்வுகள் வந்தாலும் அதை அப்படியே சிரித்து கொண்டே நகர்ந்து விட. உன்னுடைய பொறுப்பை யாரிடமும் கொடுக்காதே. உனக்கான பொறுப்பை நீயே செய். உன்னுடைய விஷயத்தை அடுத்தவரிடம் பகிராதே. உனக்கு பகிர்ந்தால் நிறைய ஏமாற்றங்கள் தான் மிஞ்சுமே தவிர சந்தோஷங்கள் வராது. நீ என்ன நினைக்கிறாய்? மற்றவரிடம் சொல்லும் பொழுது நமக்கு நிறைய ஆறுதல் கிடைக்கிறது என்று நம் நினைக்கிறாய். அது ஆறுதல் அல்ல, உனக்கு நீயே போட்டுக்கொள்ளும் ஒரு வலைதான். அந்த வலையில் நீ சிக்கிக்கொள்ளாதே. உன்னுடைய விஷயம் எப்பொழுதும் மற்றவர்களுக்கு தெரிகிறதோ அவர்களுக்கு நீ அடிமையாகி விடுகிறாய். அவர்கள் உன்னுடைய விஷயத்தை வைத்து உன்னையே காயப்படுத்தும் நேரமெல்லாம் வந்துவிடும். உன்னுடைய எப்பேற்பட்ட விஷயம் சந்தோஷமோ உனக்கு சோகமோ மனதில் ஏதாவது ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்று ஒரு நிலை வரும் பொழுது கூட நான் இது செய்தால் நன்றாக இருக்குமா இல்லை அது செய்தால் நன்றாக இருக்குமா என்ற ஒரு நிலையை மற்றவர் கையில் எப்பொழுதும் ஒப்படைத்து விடாதே. நீ எவ்வளவுக்கு எவ்வளவு உன்னுடைய வாழ்க்கையை உனக்குள்ளே வைத்துக் கொள்கிறாயோ அவ்வளவு நல்லது. நீ எப்பொழுது உன்னுடைய பிரச்சனையை அடுத்தவரிடம் போய் சொல்கிறாயோ அப்பொழுதுதான் உனக்கான பிரச்சனை இன்னும் அதிகமாக வருகிறதா? நீ அதனால் எப்பொழுதும் கவலைப்படாதே. எல்லா விஷயங்களுக்கும் நான் ஒரு நல்ல முடிவை தருகிறேன். நீ எதை நினைத்தும் கவலைப்படாமல் சந்தோஷமாக இரு. எப்பொழுதும் நான் உனக்காக துணையாக நிற்பேன். தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய் நான். ஓம் சாய்ராம்.